இந்த பதிவினை வழங்குவதில் மையம் திருமண சேவை மையம். உங்கள் மனதுக்கேற்ற வர்ணமைய உடனே தொடர்பு கொள்ளவும் மையம் திருமண சேவை மையம். பதிவு இலவசம், விரைவில் திருமணம் கைகூடும். அன்பார்ந்த டாப் நியூஸ் தமிழ் சேனல் நண்பர்களே, அரிய நாமக்கல் கணேசன் வணக்கங்கள். ஓம் ஸ்ரீ குருப்யோ நமக, ஓம் ஸ்ரீ மகா கணபதியே நமக, ஓம் ஸ்ரீ சாயி நாத்தாய நமக. 16/5/2019 விகாரி வருஷம் வைகாசி 2 இன்றைய தினம் காலை 7:46 பிறகு வளர்வரை திரையோதசி, அதிகாலை 4:29 பிறகு சித்திர நட்சத்திரம். சித்த யோகமும் அமிர்த யோகமும் கூடிய நாள் இன்றைய தினம். இப்பொழுது மேஷம் முதல் மீன ராசி வரை உண்டான தினசரி ராசி பலன்களை பார்க்க இருக்கிறோம். அன்பார்ந்த மேஷராசி அன்பர்களே, இன்றைய தினம் காலையில் எழுந்தவுடனேயே நீங்கள் வெற்றி செய்தி ஒன்றை கேட்க இருக்கிறீர்கள். உங்களுடைய அலுவலகத்தில் இருந்தோ அல்லது உங்கள் பிள்ளைகள் மூலமாகவோ ஒரு நல்ல செய்தி ஒன்று உங்களை வந்து சேரும். குடும்பத்திலே அமைதியும் கலகலப்பும் சந்தோஷமும் தாண்டவமானும் மிக அற்புதமான நாள் இன்றைய நாள். வராகி அம்மனுடைய வழிபாடு இன்றைய தினம் உகந்த வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த ரிஷபராசி அன்பர்களே, இன்றைய தினம் மிகச் சிறப்பான நாள் தான் உங்களுக்கு. சோம்பலும் வசதியும் கை கொண்டிருந்த நீங்கள் அவற்றை விடுத்து சுறுசுறுப்புடன் செயலாற்ற முனைகின்ற அற்புதமான நாள் இந்த நாள். சனீஸ்வர பிரீத்தி இன்றைய தினம் செய்து கொள்வது உத்தமம். திருச்செந்தூர் குரு பகவானை வழிபடுவது மிகவும் உத்தமமான ஒரு வேண்டுதலாக இன்றைய தினம் இருக்கப் போகிறது. அன்பார்ந்த மிதனராசி நண்பர்களே, எங்கும் எதிலும் நன்மையை கண்டு கொண்டிருக்கின்ற நீங்கள் சில நாட்களாக சில விஷயங்களில் தடைகளும் தாமதங்களும் காரிய தடைகளும் காணப்படுகிறது. அவற்றினால் மனம் சோர்வடைந்து இருக்கும் நீங்கள் இன்றைய தினம் சுறுசுறுப்பாக மாறுவீர்கள். சற்று மனது ஓய்வெடுப்பதற்கு உகந்ததாக கேளிக்கை விளையாட்டிலே மனம் செல்லக்கூடும். ஸ்ரீ துர்க்கையம்மனுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப்படுகிறது. அன்பார்ந்த கடகராசி அன்பர்களே, மிக சிறப்பான ஒரு நிலை இன்றைய தினம் உங்களுக்கு ஏற்பட போகிறது. பொது வாழ்க்கையில் ஈடுபட்டு இருக்க மிகச்சிறந்த ஒரு உயர்வு ஒரு பொறுப்பு அமைய இருக்கின்றது. ஸ்ரீ தட்சிணாமூர்த்தி பகவானுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த சிம்மராசி அன்பர்களே, உங்களை சுற்றி இருக்கின்ற அனைவரும் நன்றாக இருக்க வேண்டும் என்கின்ற ஒரு நல்ல எண்ணம் உடையவர்களான நீங்கள் உற்றார் உணவர்களிடத்திலும் மற்றவர்களிடத்திலும் நட்பினை வளர்த்து கொண்டு அதன் மூலம் நல்ல சந்தோஷத்தை கொடுக்க இருக்கிறீர்கள். இன்றைய தினம் சுவாமி ஐயப்பா சரணகோஷத்தை கூறி ஐயப்பா வழிபாடு செய்து கொள்வது நல்லது. அன்பார்ந்த கன்னிராசி அன்பர்களே, சனீஸ்வர பகவானுடைய முழு பார்வையான 10th பார்வை தங்கள் ராசியின் மீது விழுவதால் சற்று சோர்வடைந்த மனதும் காணப்படுகின்ற நீங்கள் இன்றைய தினம் சற்று அமைதியாக உன்னிப்பாக அனைத்து நிகழ்வுகளையும் கவனித்து வர இருக்கிறீர்கள். உங்களுடைய அனுபவம் உங்களுக்கு மிகவும் உதவக்கூடும். ஸ்ரீ ஆஞ்சநேய வழிபாடு உங்களுக்கு உகந்த வழிபாடாக இருக்கப் போகிறது. அன்பார்ந்த துலாராசி அன்பர்களே, 8 புகழ் என்கின்றபடி உங்களுடைய நற்செயல்கள் நற்காரியங்கள் அனைவரையும் சென்றடையும். அனைவரும் பாராட்டுவார்கள். உற்றார் உறவினர் உங்களை பாராட்டுவது உங்கள் குடும்பத்தாருக்கு பூரிப்பினை உருவாக்கும். அருகும்புள் கொண்டு விநாயக வழிபாடு செய்வது மிகுந்த உத்தமம். அன்பார்ந்த வெற்றிகராசி அன்பர்களே, அன்பர்களும் நண்பர்களும் உற்றார்களும் உறவினர்களும் ஒரு சேர ஆதரவு கொடுக்கின்ற அற்புதமான நாள் இந்த நாள். உங்களுக்கு இந்த ஆதரவு மிகப்பெரிய ஒரு உத்வேகத்தை கொடுக்கும். திருப்பதி ஸ்ரீ வெங்கடாஜலபதி பெருமாள், ஸ்ரீ ஏழுமலையார், ஸ்ரீ பத்மாவதி தாயார், ஸ்ரீ அலவேனவங்க தாயார் வழிபாடு செய்து கொள்வது உங்களுக்கு உத்தமம். அன்பார்ந்த தனுசுராசி அன்பர்களே, மிக சிறப்பான நாள் தான் இன்றைய தினம் உங்களுக்கு. உங்களுடைய அனைத்து காரியங்களும் வெற்றியடையப் போகின்ற காரியானுகூலமான ஒரு நாள் இந்த நாள். உங்களுடைய உழைப்புக்கேற்ற பலன் உங்களுடைய மேலதிகாரியிடமிருந்து பாராட்டும் பரிசும் வெகுமதியுமாக கிடைக்க இருக்கிறது. சமயபுரம் மாரியம்மனை வேண்டி இன்றைய தினம் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அன்பார்ந்த மகரராசி அன்பர்களே, கடினமான காரியத்தை ஒன்றை இன்றைய தினம் மிகச் சிறப்பாக செய்து முடித்து நிறைவேற இருக்கிறீர்கள்.
உங்களுக்கு பாராட்டு பத்திரங்கள், உங்களை சார்ந்தோறும் உங்களை அணுகி இருக்கிற சுற்றி இருக்கின்ற உற்றார் உறவினரத்தில் இருந்தும் பெற இருக்கிறீர்கள். மதுரை மீனாட்சி அம்மன் ஸ்ரீ சுந்தரேஸ்வர வழிபாடு மிகச் சிறந்த வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த கும்பராஜன் பிள்ளை, இன்றைய தினம் ஆலய தரிசனம் அருளாளர் ராசி என்று மனம் நாடி செல்ல இருக்கிறது. சில சுப விரயங்களையும் செய்ய இருக்கிறீர்கள், தான தர்மங்களை செய்ய இருக்கிறீர்கள். ஸ்ரீ ரங்கநாத சுவாமி ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. அன்பார்ந்த மீனராஜம்பர்களே, இன்றைய தினம் மன மகிழ்ச்சியிலே நீங்கள் உள்ளம் துள்ளி குதிப்பதால் சில கேளிக்கை விளையாட்டு போட்டி பந்தயமென மனது ஈடுபட கழி ஆரம்பிக்கும். அவற்றில் வெற்றியும் கண்டுபிடிவீர்கள். ஸ்ரீ மகாலட்சுமியினுடைய வழிபாடு இன்றைய தினம் வழிபாடாக உங்களுக்கு இருக்கப் போகிறது. இன்றைய தினம் சந்திராஷ்டம தினமாக புரட்டாதி நட்சத்திரம் வருவதால் மேற்கண்ட நட்சத்திரக்காரர்கள் சற்று எச்சரிக்கையுடன் இருந்து கொள்ளலாம். உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் எல்லா நலனும் பெற்றுத்தர எல்லாம் அல்ல இறைவனை பிரார்த்தனை செய்து கொண்டு விடைபெறுவது உங்களின் அடியே நாமக்கல் கணேசையர். வணக்கம். சரியான நபரை உங்கள் வாழ்க்கை துணையாக தேர்ந்தெடுக்க தமிழகத்தின் நம்பர் ஒன் சேவை மையத்தை அணுகவும். ஃப்ரீ ரெஜிஸ்ட்ரேஷன், ஒவ்வொரு கம்யூனிட்டியிலையும் பல ஆயிரக்கணக்கான சாய்ஸஸ், உங்களுடைய ஜோடி பொருத்தமும் ஜாதக பொருத்தமும் துல்லியமாக பார்க்கலாம். உங்க விருப்பப்படி லைஃப் பார்ட்னர் கிடைக்கணும்னா கீழே இருக்கிற லிங்க் கிளிக் பண்ணுங்க, உடனடியா ஃப்ரீயா ரெஜிஸ்டர் பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணி டாப் நியூஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.